हेलो फ्रेंड्स, वेलकम टू ईसी सॉफ्टवेयर। इंद वीडियो नाम ये पी पाकपोना टैली नाइन वो एपड़ी नम्बर सिस्टम इंस्टॉल पड़े अभी वीडियो मुझे पाकल। ओके नम्बर चैनल सब्सक्राइब पड़ा अब सब्सक्राइब पड़ी पकड़ बेल आइकन अलतेंगे वांग वीडियो कोल। ओके नम्बर सिस्टम इन कॉन्फ़िगरेशन विंडोज़ 7 ओएस अल्टिमेट 8 GB RAM विंडोज़ 7 वो 32-bit ऑपरेटिंग सिस्टम ओएस वो 32-bit ऑपरेटिंग सिस्टम। ओके एपड़ी नम्ब टैली सॉफ्टवेयर वो इंस्टॉल पड़े ईआरपी 9 एपी वो नम्ब इंस्टॉल पड़े अभी नम्बर पाकल। ओके टैली एप्लीकेशन वो डाउनलोड पड़े अंत सेटअप फाइल वो एप्लीकेशन फाइल वो ना इंस्टॉल पड़े। नेक्स्ट एग्री नेक्स्ट इंस्टॉल इंस्टॉल आगे प्रोसेस आगे। ओके फिनिश टैली पैकेज नमुक इंस्टॉल पड़ो इतने शॉर्टकट पाती एप्लीकेशन शॉर्टकट पाती डेस्कटॉप वं। ओके पाती ओपन पड़ रहा ओपन पड़ोने एक्टिवेशन की कल नाम यूस पड़े एक्टिवेशन की அந்த ஆக்டிவேஷன் கீ எப்படி வந்து நம்ம போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஆக்டிவேஷன் கீ வந்து பாத்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். குயட் பண்ணி வெளிய வந்தறேன். அந்த ஆக்டிவேஷன் கீ பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் டேலில கிராக்னு. இத காப்பி பண்ணி மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி லோக்கல் டிஸ்க் சீல டேலின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த டேலியில வந்து பேஸ்ட் பண்ணிரணும். ஆல்ரெடி அதே நேம்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அது காப்பி அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு காப்பி ஆயிட்டு ரீப்ளேஸ் ஆயிடும். சரி இப்போ ஓபன் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்காது. சீரியல் நம்பர் வந்து நமக்கு கேட்காது. இப்போ कंपनी क्रियेट पड़ रहा न्यूवा और एंटर आलिए नईन एंटर आंपनी क्रियेट पड़ रहा अब क्रियेट कंपनी क्रियेट कंपनी पा नम्बर टैली डेटा वो ड्राइव स्टोर आगे डायरेक्टरी कामिकों डायरेक्टरी मतलब नैचा नाम मतलब ऐसा सी टैल डेटा कोई स्टोर आगे आना सी वाँम वे ड्राइवल वॉइस करप्ट आना नम्बर डेटासा लॉस आ அதனால் பேக்கப் ஆவறது பாத்தீங்கன்னா எனக்கு வேற டிரைவல வேணும் அப்படினு சப்போஸ் நினைச்சோம்னா இவட்டு வெளிய வந்துட்டு குயட் பண்ணி வெளிய வந்துறோம். வெளிய வந்துட்டு இந்த டேலி ஐகான் மேல ரைட் கிளிக் பண்ணி ஓபன் ஃபைல் லொகேஷன் கொடுத்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் ஃபைல் இருக்கும். டேலி கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் ஃபைல் அத ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணிட்டோம் இதல பார்த்தோம்னா அந்த லொகேஷன் கொடுத்துருப்பாங்க பேக்கப் ஆவற இடம் எங்கன்னு. இப்போ டேட்டா வந்து சி கோலன்ல இருக்குது. டேட்டா வந்து பேக்கப் ஆவறது சி கோலன்ல ஆகுது. எனக்கு வந்து இந்த லொகேஷன் வேண்டாம் எனக்கு இ டிரைவ்ல ஆகணும் அப்படி நினைச்சோம்னா இ டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம் டேலி பேக்கப் பேக் அப்படி கொடுத்துறோம். எனக்கு இந்த ஃபோல்டர் குள்ள கிரியேட் ஆகணும் பேக்கப் ஆகணும் அப்படினு செட் பண்ணும்போது இந்த லொகேஷனை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த பாத்தை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு இத சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ கிரியேட் கம்பெனிக்கு போறோம். அப்ப நான் எந்த லொகேஷன்ல டேட்டா பேக்கப் ஆகணும்னு சொல்லி இருக்கறனோ அந்த லொகேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆயிடும். இது என்ன परपஸ்க்காக கொடுக்கறேன்னா सपोज ஓஎஸ் கரெக்ட்டா இருந்துனா சி டிரைவ் போய்டும். அப்ப சி டிரைவ்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் போகும்போது சில பேக்கப் இருந்ததுன்னா நமக்கு அந்த டேட்டாஸும் சேர்ந்து அழிஞ்சிரும். அதனால நான் பேக்கப் ஆவற டேட்டா பேக்கப் வந்து வேற டிரைவ்ல நான் அசைன் பண்ணிட்டேன். ஓகே இப்போ அடுத்து வந்து நேம் கேக்குது. ஈஸி சாஃப்ட்வேர் मेलिंग नेम अट्रस 3/156 तारमंगलम।
மங்களம் ஓமலூர் சேலம் அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம எந்த கண்ட்ரி இந்தியா அதில் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அதில் பின்கோடு கொடுத்துட்றோம் டெலிஃபோன் நம்பர் அடுத்து இமெயில் கொடுத்துட்டு கரன்சி சிம்பிள் வந்து நம்ம இங்கே ருப்பீஸில் நம்ம இந்தியாவில் வந்து ருப்பீஸு அதனால் ஆர்எஸ்ன்னு கொடுத்துட்றோம் இந்த டேலி என்ன பர்பஸ்க்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அக்கௌண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கா இல்லை அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரிக்கும் சேர்த்தியா அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் அக்கௌண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இன்வென்ட்ரி நான் சேர்த்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இன்வென்ட்ரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே எந்த ஃபினான்ஷியல் இயர் இருந்து எந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நம்ம இந்த பேக்கேஜ் வந்து இந்த டேட்டா வந்து மெயின்டைன் ஆகும் ஒன்று நாலு எந்த வருஷத்துக்கு உண்டானது 2021 டு 31 3 2022 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நமக்கு கிரியேட் பண்ணுறோம் கம்பெனி கிரியேட் பண்ணுறோம் ஓகே இதில் டேலி வேலட் பாஸ்வேர்டு ஏதாவது வேணும்னாலும் நம்ம இதில் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் செக்யூரிட்டி கண்ட்ரோல்னா எஸ்ஆர்னு பண்ணிக்கலாம் கரன்சி சிம்பிள் வந்து ருப்பீஸு எதுவும் இந்தியன் ருப்பீஸு டெசிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைசாவில் வருது இல்லைங்களா அது ரெண்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணும் அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் டெசிமல்ஸு அப்போ நமக்கு புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்தால் போதும் அதனால் 2 கொடுத்துட்டோம் ஓகே அடுத்தது சிம்பிள்ஸு அடுத்தது சிம்பிளாக ஃபார் டெசிமல் பைசா வந்து புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத வந்து நம்ம பைசான்னு சொல்கிறோம் ஓகே கொடுத்துட்டு இப்போ அக்செப்ட் கேட்குது என்ட்ரடிச்சிட்டே வந்தோம்னா அக்செப்ட் கேட்குது இதில் எஸ் கொடுத்தோம்னா கம்பெனி கிரியேட் ஆகி உள்ளே போயிடும் இப்போ நமக்கு ஈஸி சாஃப்ட்வேருங்கிற பேரில் ஒரு கம்பெனி கிரியேட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம லெட்ஜர்ஸு ப்ராடக்ட்ஸு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் எல்லாமே நம்ம இதில் என்ட்ரி போட்டுக்கலாம் ஓகே இந்த வீடியோவில் டேலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதில் ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்க்கலாம் அடுத்தது மற்ற வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இதை விட்டு வெளியே வரணும்னா எஸ்கேப் பண்ணாலும் வெளியே வரும் அப்படி இல்லைன்னா குவைட்டுன்னு இருக்கு இல்லையா இதை மவுஸில் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வெளியே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்